நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். நேற்றைய வீடியோல ராகு எப்போது முழுமையான சுபத்தன்மையை அடைவார், முழு சுபராக எப்பொழுது பலன் தருவார் அப்படிங்கிற சில வித்தியாசமான நிலைமைகளை பார்த்தோம். நேற்று என்னன்னா, வழக்கமாக நான் சொல்லக்கூடிய உச்சனின் வீடுகளில் அமர்ந்த ராகு எப்போது நல்ல பலன்களை தருவார் அப்படின்றத சொல்லிட்டேன். ஆனா நேற்றைய நான் குறிப்பிட்டதை போல எல்லோருக்குமே உச்சனுடைய வீடுகளில் ராகு அமர்ந்துறது இல்லை. ராகு கடுமையான காம்பினேஷன்ஸ், கடுமையான அமைப்புகள், அதாவது இப்படித்தான் இந்த நிலையில்தான் இருக்கும் என்பதை உறுதிபட சொல்லிவிட முடியாத ஒவ்வொரு தனித்தனி ஜாதகத்திற்கும் சில நிலை அமைப்புகளை விவரிக்க வேண்டிய கிரக நிலைகள் இருக்கின்றன. ராகு அதில் முதன்மையான ஒரு கிரகம். ராகுவை பற்றி மட்டும் ஏன் எல்லாருமே இவ்வளவு தூரம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்கிறோம்? ராகு கொடுக்க ஆரம்பித்து விட்டால் அவருடைய தசை முழுவதுமே ஒரு பெரிய ஒரு விதமான நல்ல வாய்ப்புகளும் அதிர்ஷ்டங்களும் செல்வங்களும், குருச்சுக்கரனுடைய தொடர்புகள் இருக்கிற ராகு நல்ல விதமான சொகுசு வாழ்க்கையை தருவார் என்பது நிரூபிக்கப்பட்ட ஒரு விஞ்ஞான ரீதியிலான அமைப்பு. ராகு ஒரு பச்சோந்தி கிரகம். தான் இருக்கும் இடத்தையும் தன்னோடு இணைந்த தான் இருக்கும் வீட்டின் அதிபதியுடைய தன்மை, அப்போ சுபருடைய வீடுகளில் இருக்கணும். தன்னோடு இணைந்த கிரகத்தினுடைய தன்மை, அப்போ சுபரோடு இணைந்திருக்க வேண்டும். இருப்பது சுபருடைய வீடு, இணைவது சுபருடைய இணைவு அப்படின்னு இருக்கும்போது ஆதிபத்திய விசேஷங்கள், சென்ற கேள்வி பிரிமியம் விடியர் கேட்டது, நல்ல ஆதிபத்தியத்தையும் நல்ல காரகத்துவத்தையும் அவர் எப்போது தருவார்? நல்ல ஆதிபத்தியத்தை கொடுக்கக்கூடிய 9-10 இடங்களோடு. நல்ல ஆதிபத்தியம்னா என்ன? பனிரெண்டாம் பாவகம் நம்மை விட்டு போகக்கூடிய சில நிலைகளை குறிக்கும். நம்மை விட்டு போகக்கூடிய சில நிலைகள், ஒருத்தருக்கு தானம் கொடுக்குறீங்க, உங்களிடமிருந்து பொருள் போகிறது, நீங்கள் கொடுத்து கொண்டே இருக்கிறீர்கள், உங்களிடமிருந்து பொருள் போய்கொண்டே இருக்கிறது, போய்கொண்டே இருக்கிறது, உங்களை விட்டு விலகுகிறது, உங்களை விட்டு போகிறது. 12 பாவகம், 12 பாவகாதிபதி, 12 பாவகம் உள்பட ரெண்டுமே, பாவகம் பாவகாதிபதி, 12 பாவகத்தோடு தொடர்பு கொண்டிருக்கின்ற கிரகம் சுக்கிரன். வலுத்திருக்கும் போது நீங்கள் வள்ளலாக இருப்பீர்கள், இறைக்கிற கிணறு தான் சுரக்கும் என்கின்ற தன்மையோடு நீங்கள் இருப்பீர்கள். நல்ல கஞ்சனாக இருக்கிறனோ பார்த்தீங்கன்னா 12 பாவகம் பாவத்துவமாக இருக்கும். நல்ல விதமான ஒரு விதமான, அதாவது தனக்கென வைத்துக் கொள்ளாமல் எல்லாவற்றையும் செலவு செய்துவிட்டு வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இருக்கிறவர் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நிச்சயமாக 12 பாவகத்தோடு சுகர்கள் தொடர்பு கொண்டிருப்பார்கள். சுக்கரன் 12 பாவகத்தோடு எந்த நிலையில் தொடர்பு கொண்டாலும் அவர் வள்ளலாகவே இருப்பார், அதை பற்றி கவலைப்பட மாட்டார். பாவத்துவமாக இருக்கக்கூடாது என்பதுதான் விதி. நான் சொல்ற விதிகளை முழுமையாக புரிந்து கொள்ளும் பொழுது, அப்படியே அங்கே அந்த பாவத்துவ சுபத்துவ அமைப்புகளை புரிந்து கொள்ளும் போது, ஒவ்வொரு பாவகத்திற்கும் எந்த விதமான ஆதிபத்தியம் காரகத்துவம் என்பதை புரிந்து கொள்ளும் போது, அப்படியே அற்புதமாக சில பலன்கள் உங்கள் மனசில் விரியறது, உங்கள் கண்ணில் விரியறது, உங்களாலேயே உறுதியாக உணர்ந்து கொள்ள முடியும். இங்கே தெரியக்கூடிய 3வது அமைப்பில் நான் பலம் புரிந்திய அமைப்பில் போடலை சூரியனை, இது ஒரு உதாரண ஜாதகம் தான். ஆனால் சூரியன் திக்பலமாக 2வது நிலை மறைமுக அமைப்பாக இருக்கிறார். இங்கே இன்னொன்றும் கருத்தில் இதை பார்க்கணும், ஏன் இந்த இடத்துல ராகு திசை வேலை செய்யும்? எங்கேயுமே குருச்சுக்கரனுடைய தொடர்புகள் இருக்கும்போது ராகு நல்ல பலனை செஞ்சிருவார். இதில் வந்து அவர் மோசமாக கை வைக்க மாட்டார். குருச்சுக்கர தொடர்புகள் வரும்போது அவர் நல்லவர், குருச்சுக்கர தொடர்புகள் சேர்ந்து வரும்போது நல்லவர், குருச்சுக்கர தொடர்புகள் மட்டும் வரும்போது கூடுதல் நல்லவர். எல்லா நிலைகளும் இணைய 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 ராகுவின் சக்தி கூடிக்கொண்டே போகும். 3, 11 பாவகங்கள் உள்பட, அல்லது கோணம் திரிகோணம் அந்த மாதிரியான அமைப்புகள் உள்பட, இங்கே மிதுன லக்னம் குருவும் சனியும் பார்க்குறாங்க. 9-10 பார்க்கிறார்கள். சனி பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவேன், ராகுவை சனி பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவேன். அதே நான் சனியின் பார்வை கெடுக்காது என்பதை சனியின் சுபத்துவத்தால் வலியுறுத்துகிறேன். சனி பார்வை கொடுக்காது, ஆனால் சுபத்துவம் அடைஞ்சிருந்தால் கெடுக்காது. இங்கே பார்த்தீங்கன்னா மிதுன லக்னம் 1, 7 குருவும் சனியும் உதாரண ஜாதகம் தான். 9-10 நேருக்கு நேராக பார்த்துக் கொள்கிறார்கள். தங்களை தாங்களே 9-10 நேருக்கு நேராக பார்த்து கொண்டு அந்த 9-10 இருவரும் இங்கே ராகுவை பார்க்கிறார்கள். அப்ப என்ன பண்ணுவார்? இந்த 4வது நல்ல ராகுல நான் என்ன சொல்லுவேன்னா, கும்பத்துல எப்பவுமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவேன். அதாவது சனியின் ஸ்திர வீட்டில், செவ்வாயின் ஸ்திர வீட்டில் ராகு இருப்பது சிறப்பு அல்லன்றதுக்காக இந்த இடத்துல ஒரு மாடலாக எடுத்து காட்டுறேன். கும்பத்தில் இருக்கக்கூடாது, விருச்சிகத்தில் இருக்கக்கூடாது, கும்பத்தில்
செவ்வாயின் தொடர்பு, விருச்சிகத்தில் சனியின் தொடர்பு, இதில் கும்பத்தில் லக்னமாக தான் கொடுமை பண்ணுவார், தற்கொலை எண்ணத்தெல்லாம் தூண்டுவார். பாவத்துவமான ராகு லக்னத்தோடு தொடர்பு கொள்ளும்போது தற்கொலை எண்ணங்களை தூண்டுவார். லக்னாதிபதியோடும் 6-8 அதிபதிகளோடும் லக்னத்தை பாதித்து 6-8 அதிபதிகளோடு தொடர்பு கொண்டிருக்கின்ற ராகு தன்னுடைய தசை புக்திகளில் ஒரு ஜாதகரை தற்கொலை செய்து கொள்ள தூண்டுவார், தற்கொலை செய்து கொள்ள வைப்பார்.